லட்சம் என்ன வேணும்? மீன் வறுவல், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், லைட்டாக லெமனை மேலே புழிஞ்சு கலக்கிட்டு அது கூட மீன் எடுத்து லைட்டாக பெரட்டி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு பொறுமையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஊசி எடுத்து எல்லா மீனையும் அதில் சுருவி நம்மளால் சிக்கன் டிக்கா செஞ்சோம்ல அதே மிஷினில் பர்ஃபெக்டாக செய்ய போகிறோம். அதுக்கு மீன்லாம் நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆர்டராக வச்சுட்டு அந்த மிஷின் இருக்குல்ல, அதாவது ஹீட்டர், அது பேர் லைக் வந்து ஏர் ஃப்ரையர் அவனில் இருக்கல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே பொறுமையை இன்செர்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே குஞ்சு பார்த்தா வெந்திருக்கும். வெந்தது அப்படியே பொறுமையாக வெளியே எடுத்து அது மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி அகைன் திருப்பி உள்ளே இன்செர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ், அந்த 4 மினிட்ஸ் அப்புறமா சமையல் வந்துருக்கும். நல்லா வெந்திருக்கு. ஏன்டா இது முள் இதுவில் குத்துனியா? அப்படியே வைக்கிறது தானே? இது பார்த்தல வெந்திருக்கத பார்த்தல அப்படி வெந்திருக்கு தரமா. உன்னை யாராச்சும் குத்துவாங்களா? இதில் போயிட்டு மீனை போயிட்டு குத்தி வச்சிருக்கேன். எப்படியோ பிச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுதானே பார்த்தல எப்படியோ பிச்சா எப்படியோ வயிற்றுக்குள்ளே தானே இப்போ போகுது. நான் கடிச்சு தரேன், நீ சாப்பிட்டு கோவப்படாதீங்க சார். அது எடுக்கும்போது கொஞ்சம் உடஞ்சாலுமே டேஸ்ட்லாம் ரெடி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. காரசாரமாக கன் மாதிரி இருந்துச்சு. சாப்பாட்டுக்கும் சமரூசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா.